அனைவருக்கும் மார்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உலகத்தில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு செயலை செய்கிறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. ஆனால் எல்லா மனிதருமே தன்னுடைய உயிரையே இன்னொருத்தர்கிட்ட பொறுப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை தான். ஏன்னா மருத்துவர்களை மட்டும்தான் நம்ம நம்பி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சேவை செய்யக்கூடிய ஒரு துறையில் நம்ம நுழையணும் அப்படின்ற அந்த ஆசை சிறு வயதிலிருந்தே நமக்குள்ளே ஊட்டப்பட்டுட்டு வரும். நமக்கான வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் நம்மளுடைய உறவுகள் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னும் பொழுது மருத்துவர் ஆக போகிற ஒருத்தவங்க போய் அதற்கு வந்து உதவி செய்தோ, அவங்க நெத்தியை தொட்டு பார்த்து இல்லை இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த இடத்திலிருந்தே அவங்களுடைய கனவு நனவாக ஆகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மருத்துவத்துறைக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்கான காலம் இது. ஏன்னா கடின உழைப்பை போட வேண்டிய நேரம் இது. நீட் தேர்வு நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய கனவுக்கான நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதனால் கடின உழைப்பை நீங்கள் போடணும். ஸோ இந்த நீட் தேர்வுக்கு எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கும் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இந்த கொரோனா பீரியடில், இந்த லாக்டவுன் பீரியடில், வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர முடியாத இந்த சூழல்லையும் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு தனி வகுப்புகளையே நடத்தக்கூடிய, ஆன்லைன் வகுப்புகள் நடத்தக்கூடிய சிறப்பான நிறுவனமாக நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி செயல்பட்டுருக்காங்க. ஆன்லைன்லேயும் அவங்களுக்குன்னு ஒரு சில வழிமுறைகளை விதித்து எல்லா மாணவர்களையும் திசை திரும்பாமல் தன்னுடைய அந்த லட்சியத்துக்குள்ளேயே அவங்கள பயணம் செய்ய வைக்கிறது அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரே இலக்காக இருந்துட்டுருக்கு. அதில் தொடர்ந்து வெற்றியும் பெற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஸ்பைரோ அகாடமியினுடைய இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் தான் இப்போ நம்மளோட ஸ்கைப்பில் வந்து இணைய போகிறாங்க. அவர்கிட்ட இப்போ நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எவ்வளவோ ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு சார், ஆனால் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் எதன் மூலமாக நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பைரோ மூலமாக தான். ஏன்னா நம்பி வந்து ஃபோனை கொடுத்துட்றோம், லேப்டாப்பை கொடுத்துட்றோம், இன்டர்நெட் வசதியெலாம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்றோம். ஆனால் என்னுடைய பையனோ என்னுடைய பொண்ணோ படிக்கிறாங்களா படிக்கலையா அப்படின்னு அந்த கவலை இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துகிறோம், அது வந்து ஸ்பைரோனால தான் முடியுது அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸினுடைய வாழ்த்துக்களும் ஃபீட்பேக்ஸும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ எப்படி சார் இந்த வந்து தொடர்ந்து இப்படி மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ் ஒரு மெடிக்கல் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்திருக்கு. நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா வந்து நீங்க மெடிக்கல் போறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது மற்ற கோர்ஸ் மாதிரி கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா இந்த கோர்ஸை வந்து அவங்க ஒரு ஸ்டூடெண்ட், பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்றாங்கனாவே அவங்களோட எண்ணமே வந்து உயர்ந்த லட்சியமா இருக்கு. அதாவது கல்வியே ஒரு உயர்ந்த லட்சியம் தான். அவங்க வாழ்க்கை முறையை வந்து நெறிமுறைப்படுத்துறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் தான் வந்து ஒரு கல்வி வந்து நெறிமுறைப்படுத்துது. அதில் மிக சிறந்த ஒரு உன்னதமான கல்வின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மருத்துவ படிப்பு. அப்போ வந்து அந்த மருத்துவ படிப்பு போடுங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைகள் வந்து அவங்கள வந்து மனதை தயார்படுத்திக்கிட்டு அந்த அந்த அதை வந்து அந்த கோலை வந்து அவங்க ஒரு ஆசையை உருவாக்கிக்கிட்டு அதை நோக்கி வந்து ஒரு 6-7 வருஷம் பயணித்து வராங்க ப்ளஸ் டூ வரைக்கும். அந்த ப்ளஸ் டூக்கு வந்த பிறகு என்ன வந்து அப்போ நீட்டின்னு ஒரு எக்ஸாம் வருது. அந்த நீட் எக்ஸாமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்னாகனா மற்ற கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஆல்ரெடி கோல் வகையிலே வந்து கொஞ்சம் உயர்ந்து நிற்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது பயங்கர காம்படிஷன், சீட்ஸ் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும் போதும் வந்து அதுக்கு துணிச்சலாக வந்து பரவாயில்ல நம்மளால பண்ண முடியும் நம்பிக்கையோட உள்ள வர்றதே வந்து மிகப்பெரிய வெற்றி. ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக அவங்க உயர்ந்த ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுலே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு வெற்றி அடைகிறாங்க. அப்படி அப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி வரும்போது பட் அவங்க லட்சியத்தை வந்து நிறைவேற்றுறது எங்கள் மாதிரியான இன்ஸ்டியூட், ஸ்பைரோ மாதிரியான இன்ஸ்டியூட் வந்து மிகப்பெரிய அதிகமான பொறுப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவங்களோட பல வருட கனவு. அப்போ வந்து என்ன ஆகுது இப்போ நேரட்டாக வந்து இப்போ பிஃபோர் இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டியூட்ல இருந்தாங்க. ஒரு எல்லா ஃபுல் ஃப்ளெஜாக வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான கோச்சிங், எல்லா வகையான மோட்டிவேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ஆஃப்டர் த கொரோனாவுக்கு வந்த பிறகு நிறைய ஸ்டூடெண்ட் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய ஸ்டூடெண்ட் வீட்டில் இருக்கும் போதும். பட் இப்போ இந்த 3 மாதம் இப்படி எக்ஸாம் செப்டம்பர் 13 வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மே 3 இருந்துச்சு, அப்புறம் ஜூலை 26 மாற்றினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 எப்படி எக்ஸாம் நடக்க போகுது. பட் அவங்க பல வருட கனவு லட்சியம் இந்த ஒரு விஷயத்தினால பாதிச்சிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவர் இந்த சுச்சுவேஷனும் ஓவர் கம் பண்ணி அவங்க வீட்டில் இருந்தும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோச்சிங் கொடுக்கணும், சிறப்பான அவங்களோட கனவை வந்து கடைசி வரைக்கும் தடம் புரளாமல் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிக சீரியஸான ஒரு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் இங்கே ஒரு சிறப்பாக செம்மையாக பண்ணிட்டு வரும். ஆக்சுவலாக அவங்க வந்து இன்ஸ்டியூட்டில் இருந்தால் எப்படி வந்து பண்ணுவாங்களோ அதே லெவலில் வந்து வீட்டிலிருந்து பண்ணக்கூடியவர். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம வந்து சீரியஸாக பண்ணுறதுக்கான காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஒரு 6-7-8-10 வருஷம் கனவு வந்து கடைசி மூமெண்ட் இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனால வந்து அவங்க கனவுகள் வந்து விட்டுறக்கூடாது. அந்த டைம்லையும் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்து எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருக்குங்கிற ஒரு சிறந்த முறையில் பண்ணணுங்கிற ஒரு அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தினால்தான் வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஊக்கம் தரக்கூடிய அந்த பேச்சையும் தொடர்ந்து மாணவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை குறையாம இருந்துட்டு இருக்காங்க. இந்த லைவ் ஷோ மூலமா உங்ககிட்ட படிக்காத மாணவர்கள் கூட நிறைய சஜஷன்ஸ் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். இப்போ கூட காலர்ஸ் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. நாங்க வந்து என் பேர் மோகனாங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வந்து சத்தியமங்கலத்துல பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணு வந்து மோகித பிரியங்க. சரிங்க. அவங்க வந்து 12th முடிச்சுட்டு இப்ப வந்து நீட் எழுதிட்டு இருக்காங்க. சரிங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. சரிங்க. அது புக் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி படிச்சா இந்த நீட் வந்து நாங்க எழுதி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பா சார் உங்களுக்கு வழி காட்டுவாங்க. சார் கிட்ட பேசுவோம். கவர்மெண்ட் ஸ்கூல் சூடத்துக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாரமா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இருக்கிற சீட்ல வந்து ஒரு உள்ஒதுக்கீடா வந்து ஒரு 7.5% கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 3000 சீட்ல வந்து ஒரு 250 ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போக போகுது. பட் டோட்டலா ஒரு உண்மையான ரியல் ஃபேக்ட் டேட்டா பாத்தீங்கன்னா டோட்டல் 1,70,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல ஹார்லி ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா போன வருஷம் இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப டிராப் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் போடுறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுல சீரியஸா ட்ரை பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட். அதனால இப்போ கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த 40 days வந்து பிஃபோர் September 13th வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியமோ அது இங்கிலீஷ் மீடியமோ அவங்க இந்த 40 days சீரியஸா ட்ரை பண்ணாங்கன்னா கூட கண்டிப்பா ஏன்னா அந்த 250 seats வந்து ஃபில் பண்றதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பா ஒரு 400-450 mark எடுத்தாவே அந்த உள்ஒதுக்கீடு எல்லா கேட்டகரியிலும் உள்ஒதுக்கீடு இருக்கு. ஓசியில் ஒரு எல்லா கேட்டகரியிலுமே 7.5% வந்து இன்டர்னலா வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சீரியஸாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலோட அந்த புக்ஸே போதுமானது. இல்லைன்னா உங்களால் இன்னும் உங்களுக்கு கோச்சிங் தேவைப்படுன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பைரோனில் வந்து இந்த ஆன்லைனுக்கான ஒரு ஷார்ட் டைம் ரிவிஷன் கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து இட் ஸ்டார்டட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days முன்னாடி ஸ்டார்ட் ஆகி கமிங் September 12th வரைக்கும் போகுது. அந்த ஷார்ட் டைம் கிராஷ் கோர்ஸ் எடுங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டி ஜுவாலஜி எல்லாமே கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் உங்களுக்கு நடக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கு, ப்ளஸ் மோட்டிவேஷன் செஷன் இருக்கு, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கு, NTA அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த NTAவோட அபியாஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பில் வந்து ஒரு 76 கிராண்ட் டெஸ்ட் வந்திருக்கு. அதை நம்ம சாப்டர் வைஸாக டிவைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் எல்லாம் நீங்கள் யூட்லைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போவுமே அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இதுவரைக்கும் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணாதவங்க இப்போ ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து அபரிதமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்டாலையுமே வந்து டியூ டு கொரோனா வந்து அவங்களால கோச்சிங் அரேஞ்ச் பண்ண முடியல. அதனால வந்து இப்போ சீரியஸாக அரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த வருஷம் அந்த சீட்டை வந்து கேப்சர் பண்ணலாம். கண்டிப்பாக அரசு பள்ளி தனியார் பள்ளி அதெல்லாம் மறந்துருங்கம்மா. உங்கள் குழந்தைகள் மேலே நம்பிக்கை வைங்க, நிச்சயமாக அவங்க வந்து நல்ல நிலைக்கு வருவாங்க. வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்ஸ் தான், அரசு பள்ளியில் படிக்கிறோம் எங்களுக்கு வந்து மருத்துவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது. பட் உங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோஸே வந்து நிச்சயமாக இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக எங்கே படித்தாலும் எந்த வழியில் படித்தாலும் மருத்துவம் ஆகணுன்ற அந்த நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் ஆக முடியுன்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னே நம்மளுடைய நிறுவனம் சார்ந்த ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது சார், பார்த்துடலாம். இதனை இதனால் இவன் குடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. ஒரு பாத்வேவா தான் இந்த இன்ஸ்டிடியூட் இருக்காங்க. எல்லாருமே வந்து என்ன வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே டீச் பண்றாங்க. நாங்க இங்க வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சு இப்போ நல்லா ஸ்கோர் பண்றோம். தமிழ் மீடியம் படிச்சதுனால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனா ஸ்பைரோல சேர்ந்த பிறகு எனக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்பைரோல படிச்சனால தான் நான் இப்படி இருக்கேன் இப்போதைக்கு, இல்லைனா நான் இவ்வளோ செங்கல்பூர் காலேஜில் சேர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீட்டுன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டு எங்கள் ஆசைகள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டாங்க.
அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1000 குவெரிஸ் 1000 அட்வைசஸ் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்பிக்கையாக ஒரு ஸ்பைரோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த என்வாயன்மெண்ட் படிக்கணும்னு தோணும். ஸ்பைரோ அகாடமி இப்போ தமிழ் மீடியத்தில் எடுக்கிறாங்க, இப்போ அவங்க சேரலாம் பெட்டர். சிபிஎஸ்சி படிக்கிறவங்களால் மட்டும்தான் நீட் பாஸ் பண்ண முடியும், ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களால் வர முடியாது. பட் ஸ்பைரோ அகாடமி வந்தோடனே அந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்டடி டைம் கொடுக்குறாங்க, டெய்லி டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஈச் டாபிக் ஒன்று ஒரு நாள் முடிச்சோடனா அன்னைக்கு நைட்டே டெஸ்ட் வைக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்குங்க. என் ஆம்பிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஸ்பைரோ அகாடமி ஒரு முக்கிய பார்ட்டாக இருக்குது. ஸ்பைரோலாம் வந்து ஜாயின் பண்ணேன், அவங்களும் எனக்கு நல்லா டீச் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் சீட் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கிடைக்கிறது ஈஸின்னு எனக்கு இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இங்கே படித்தா நம்ம கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆகிடலாம். எக்ஸாம்ஸ் டைமில் மட்டும் படிக்கணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணது ரொம்ப கஷ்டம், அதனால முன்னாடியிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்பைரோல இருக்க டேலண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் உடைய கோச்சிங் தே வுட் கிளியர் அவர் டவுட்ஸ் வித் 200% இன்வால்வ்மெண்ட். அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க, இந்த மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, அதான் அவங்களுடைய மெயின் சீக்ரெட்டே அது. எங்கள் ஷெட்யூல்லாம் நல்லா போட்டு நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஐ ஹவ் சோசன் ஸ்பைரோ பிகாஸ் ஸ்பைரோ ஹேஸ் சப்போர்ட்டட் மீ பை கிவிங் த கீ டு சக்ஸஸ் விச் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க தமிழில் இங்கிலீஷ். ஃபுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கான்ஃபிடன்ஸ் லெவல் ரைஸ்அப் ஆயிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்தே படிக்கிறதால இங்கிலீஷில் கொடுத்தா இப்போ காலேஜுக்கு போன பார்த்து இங்கிலீஷ்லேயும் எங்களால் சூப்பராக படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க நான் கேட்குறதா செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே இருக்க எல்லா பசங்களுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜில் இருப்பாங்கன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே நினைப்பாங்க ஒன் இயர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ஸ்பைரோக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் காலேஜ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். எல்லாரும் அவங்க கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்பைரோ ஒரு நல்ல அகாடமி, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. இங்கே இங்கே நடக்கிற டெய்லி டெஸ்ட், அவங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட், 100 questions பர் டே ஈஸியாக எங்களால் போட முடியுது. அவங்களுக்கு கொடுக்குற டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தி ஃபேக்கல்டிஸ் தே ஆர் வெரி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங். ஈவன் இஃப் ஐ லெட் மை செல்ஃப் டவுன் தென் நெவர் லெட் மீ டவுன். இங்கே வந்துட்டு சேர்ந்ததுக்கப்புறமேட்டு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறது, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பைரோ டீச்சிங் மூலமாக மருத்துவராகிய மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வருடம் மருத்துவர் ஆவதற்கு தயாராக காத்துட்ருக்கிற மாணவர்களுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நம்ம வந்து சொல்லிக்கலாம். உதயகுமார் சார் வந்து கண்டிப்பாக லைனில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த மாணவர்கள் பேசுகிறத கேட்கும்போது. இப்போது எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம். என் பேர் வந்து ருத்ரா பாண்டியன், நான் ஒரு ஸ்டூடெண்ட், சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் தான். ஓகே, சோ ருத்ரா பாண்டியன் வந்து ஆக்சுவலி வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன்ல வந்து நியூ சிலபஸ் வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 2020-21. 33% ஆஃப் போர்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து நீட் சிலபஸ்க்கு ஆட் ஆகுமா இல்லைன்னா வந்து நீட்லயும் சில நியூ பேட்டர்ன் கொண்டு வருவாங்களா தேர்ட் டவுட் கேட்கணும். கண்டிப்பா சார், இப்ப உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு மட்டும் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து இன்னுமே வந்து நடைமுறைக்கு வரலை. பட் இது வந்து இந்த வருஷம் நீட் ஜேடபிள்யூக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது 2020 நடக்க போகிற எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் சிலபஸ் தான், அதில் எந்த ஒரு சிலபஸ் ரிமூவ் பண்ணலை. பட் சிபிஎஸ்சியுமே வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை, கொஞ்சம் பாடங்களை வந்து ரிமூவ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கொரோனாவில் ஒரு 3-4 months வந்து அஃபெக்ட் ஆனதுனால, அதனால் அதை போட்டு மைண்டில் குழப்பிக்க வேண்டாம். இப்போ நீட் 2020 ஃபுல் சிலபஸே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஆல் தி பெஸ்ட், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் பேசுவோம். வணக்கம். ஹலோ, கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க.
மணிமேகலை மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஒசூர்ல இருந்து பேசுறோம். உங்க கேள்விகள் கேட்கலாமா? ஓகே. என் பையன் நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிங்க. நீட்டுக்குள்ள வந்து எய்ம்ஸ் ரிப்பேர் எல்லாம் வந்துருச்சு. வணக்கம். ஓகே சார், இப்போ இந்த குழப்பம் வந்து எதனாலனா முன்னே வந்து ரெண்டு எக்ஸாம் மாதிரி இருந்தது, இப்போ எல்லாமே ஒன்றா ஆக்கிட்டாங்க இல்லைங்களா? இப்போ இது குழப்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா? கண்டிப்பா இல்ல. நீட் அதாவது எய்ம்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது வந்து இந்தியாவின் வந்து அதிக புகழ் மற்றும் பெருமை மிகு கல்வி நிறுவனங்களுக்குனால எய்ம்ஸ் ஜிம்மருக்கு வந்து தனியா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது இப்போ என்ன அதுக்கு தனியா கண்டக்ட் பண்ணுறதுனால நிறைய அடிஷனலா செலவுகள் நிறைய ஆகுது, நிறைய கவுன்சிலிங் ப்ராசஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அதே ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் தான், இதுலயும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுலயும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், ஒரே எக்ஸாம் எல்லா காலேஜஸ்க்கும் யூனிஃபார்மா வந்து ஒரே எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து குழப்பம் எதுவுமே இல்லை. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். முன்னா இருக்கணும், மே மாசம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் சண்டே வந்து நீட் எக்ஸாம் வரும், மே லாஸ்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் எக்ஸாம் வரும், ஜூன் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து ஜிப்மர் எக்ஸாம் வரும். ஒரு சூழல் மூணுக்குமே மூணு எக்ஸாம் எழுதிட்டு மூணுக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். இப்ப அப்படி இல்ல, சிங்கிள் விண்டோ ஒரே ஒரு எக்ஸாம் எழுதிட்டு மூணு அப்ளிகேஷன் போடுற போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தான் இருந்துச்சு கேன்சல் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி இப்ப தொடர்ந்து பாத்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து இதுவரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க, வேண்டாம் நம்ம வந்து பிஎஸ்சி வேற எதை மாதிரி கோர்ஸ் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் இப்ப பார்த்த உடனே பரவாயில்லையே, நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி புதுசா நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இந்த நம்ம சயின்ஸ் அண்டு மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு பயாலஜி பேஸ்டு இருக்கிற குரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒரு 6.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பேஸ் பார்த்து, அதில் வந்து ஒன்லி பயாலஜி மேக்ஸ் அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 3.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் குரூப் போகும்போது மல்டிபிள் ஸ்ட்ரீம் போகலாம், நம்ம வந்து ஒரு பக்கம் மெடிக்கலும் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலான்னு தான் வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் குரூப் 10th முடிச்சோடனே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் போட்டு ஒரு 1,70,000 வந்து இப்போ நீட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து போத் வந்து நீட் லாஸ்ட் இயர் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதில் லாஸ்ட் இயர் முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 30,000 ஸ்டூடெண்ட், இந்த வருஷம் கரண்டாக ப்ளஸ் டூ படிச்சிக்க ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 87,000 ஸ்டூடெண்ட் தச்சலாம். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இப்போ நிறைய கோர்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் சேர்றாங்க, அவங்களோட கனவு லட்சியத்துக்கு நோக்கி போகிறாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், ஒரு எஜுகேஷனிஸ்டாக நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிட்டே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2002-2010 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரொம்ப நல்ல பூமாக இருந்துச்சு. அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல ஒரு பூம், அதுக்கப்புறம் இசி டிபார்ட்மெண்ட் நல்ல பூமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் மெக்கானிக்கல் நல்ல பூமாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் இயர்ஸில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் கொஞ்சம் வந்து டவுன் ஆகி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நல்ல ஒரு பூமாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அக்ரி வந்து நல்லா ஸ்டடீஸ் வந்து இப்போ ரொம்ப நல்ல ஹைட் பூமில் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனா பேண்டமிக் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து அந்த மருத்துவர்களோட பணியோட அந்த முக்கியத்துவம், நாளைக்கு வந்து எந்த ஜாப்பும் எனக்கு வந்து செக்யூர்டாக இல்லை, வந்து ஒரு நிலையான ஜாப்பாக இல்லை, எல்லா இடத்துலையுமே லே ஆஃப் இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஜாப் வந்து கிடைக்காது, சம்பளம் குறைப்பு நடக்குது, இந்த மாதிரி. பட் ஒரே ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனையிலையும் வந்து ஒரு ஜாப்பை பற்றி பயம் இல்லாமல் மனத்தெளிவோட ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் என்னோட சர்க்கிளில் என்னோட பேரண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படிலாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் ரிலேட்டடான படிப்புகளுக்கு வந்து மிக மிக அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கொயரிஸ் இருக்குது, நிறைய விருப்பங்கள் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து நம்ம நீட் அப்ளை பண்ணாத பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அதனால வந்து அப்ளை பண்ணலங்கிறதுக்காக வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண தேவையில்லை, இன்னும் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடிஷனலாக ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க, 2006 இன்க்ரீஸ் ஆக போகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரைவேட் காலேஜ் 9 காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகுது, டோட்டல் 20 காலேஜஸ் வரப்போகுது, 3000 சீட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 7,050 சீட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், இப்போ 3000 சீட்டுங்கும்போது 10,000 சீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்ன ஆகுனா, நான் சொல்றது எம்பிபிஎஸ் மட்டும் 10,000 சீட் இருக்குது, இது இல்லாமல் பிடிஎஸ்ல வந்து ஒரு 9,000 சீட்ஸ் இருக்குது,
19,000 சித்தா, இரானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொரோனா வந்த பிறகு சித்தா கோர்ஸ்ல எவ்வளவு வந்து ஆயுர்வேதாவெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு டிமாண்ட் நீங்களே பாக்குறீங்க ஆக்சுவலா. ஸோ ஆயுர்வேதா, சித்தா, இனானி, ஹோமியோபதி எல்லாம் ஒரு 10,000 கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ டோட்டலா மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல மட்டுமே அரௌண்ட் தமிழ்நாட்டில் 30,000 சீட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்ம நிறைய பேரண்ட்ஸ் தெரியுதுல, நம்ம மருத்துவம்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஒரு 2,500 சீட் மட்டும் தான் நினைக்கிறீங்க. அது மட்டுமே கிடையாது, பிரைவேட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்கு. டீம்ட் யூனிவர்சிட்டியும் நீட் மார்க் மூலமா தான் ஃபில் பண்றாங்க. அடிஷனலா 3,000 சீட் அட்வசன் இன்க்ரீஸ் ஆக போகுது. அது இல்லாம பிடிஎஸ்ல வந்து ஒரு 9,000-10,000 சீட்ஸ் இருக்கு. சித்தா, இனானி, ஆயுர்வேத, ஹோமியோபதி இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு நீங்க அந்த கபசுர குடிநீர் எல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் வந்து சித்தாவோட ஒரு ப்ராடக்ட், ஆயுர்வேத ப்ராடக்ட், அதுக்குள்ள எவ்வளவு டிமாண்ட் இருக்கு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து யூடியூப்ல ஒரு சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடா வந்து வந்து நிறைய பிஎஸ்எம்எஸ் முடிச்சு டாக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் முடிச்சிட்டா கூட, அதாவது பேச்சுலர் ஆஃப் சித்தா, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா முடிச்சா கூட, டாக்டர் பண்ணா கூட உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய பெனிஃபிட் எவ்வளவோ இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் நீங்க ஒரு, அதாவது திருப்பி திருப்பி நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு கோர்ஸ் மருத்துவம் ரிலேட்டடான கோர்ஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அண்டு சித்தா ஆயுர்வேதா இனானி ஹோமியோபதி ஆறு கோர்ஸ் மட்டும்தான். என்னைக்கு நீங்க காலேஜுக்கு உள்ள போறீங்களோ அன்னைக்கு உங்க லைஃப் செட்டில் ஆகிடும். ஸோ அந்த வரலாறு வந்து பேரண்ட்ஸ் வந்து உங்க குழந்தைகள் உண்மையுமே வந்து இந்த ரிலேட்டட் கோர்ஸ் போனா தாராளமாக ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீட் படிக்கிறது கண்டிப்பா தப்பு கிடையாது. ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், நான் சென்னையில இருந்து மாரிசாமி. ஆ சார், உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். இப்போ நீட்ல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, இப்போ பிளஸ் டூல வந்து ஆவரேஜா மார்க் இருக்குது, ஒரு 40% இருக்குது. ஆனா நீட் எக்ஸாம்ல வந்து நம்ம டாப் ரேங்க்லயோ இல்ல ஆவரேஜாவோ பாஸ் பண்ணா மெடிக்கல் சீட் கிடைக்குமா? ஓகே சார், சரிட்ட கேப்போம். இல்ல பிளஸ் டூல வந்து 40% இல்ல சார், அது கேட்டகரி வைஸ் மார்க் மாறும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரியா இருந்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில 50% இருக்கணும். ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிசி பிசிஎம் எம்பிசியா இருந்தா 45 மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டி இருந்தா 35 மார்க்ஸ் இருக்கணும். இதை எடுத்து இருந்தா நீங்க வந்து நீட்ல வந்து எலிஜிபிள் ஆச்சலாம். ஆனா நீட்ல வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் நான் சொல்றேன். உங்களுக்கு ஓபன் கேட்டகரி ஜெனரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா 520 க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்து பிசிக்கு வந்து 470 க்ளோஸ் ஆச்சு. வணக்கம். ஹலோ, வணக்கம். சரி, காலர் லைனில் சார். இப்போ நம்ம வந்து இந்த அடுத்த வருஷத்துக்கான கோர்ஸ் வந்து நம்ம இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அடுத்த வருஷம் சொல்லிட்டு இருக்கோம்னா அடுத்த வருஷம் உடனடியாக நமக்கு நீட் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா? அதை பற்றியும் மாணவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 நீட் 2020க்கான எக்ஸாம் இருக்கு. இது வந்து சீரியஸ் எந்த எக்ஸாம் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி சீரியஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் 30,000 பேரும், அதே மாதிரி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 87,000 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 20,000 ஸ்டூடெண்ட் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ். இந்த 50,000 பேர் தான் சீரியஸாக வந்து அந்த நான் சொன்ன அது போட்டி போட போறாங்க. அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்தா ஆயுர்வேதாவுக்கு 30,000 பேருக்கு போட்டி போட போறாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 87,000 ஆஸ்பிரன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஜஸ்ட் ஒரு மியர் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இந்த 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம இனியர் போட்டு இன்னும் ஒரு 1,00,000 ஆஸ்பிரன்ஸ் அவங்க என்னன்னா இந்த வருஷம் நீட்டே அப்ளை பண்ணல, டைரக்டா நம்மளோட பிளஸ் டூ படிக்கும் போது ஒன்லி கேன் கான்சென்ட்ரேட் பிளஸ் டூ. பிளஸ் டூ முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீட் படிக்கலாம். ஏன்னா அவேர்னஸ் அதிகமாயிருச்சு, நம்ம போர்டு பாஸ்ட் வந்து போர்டும் நீட் ரெண்டுமே பண்ண முடியாது, போர்டு மட்டும் பண்ணாலும் ஒரு 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நான் சொல்ற இந்த ஃபர்ஸ்ட் 57,000 ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சீரியஸா ட்ரை பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் 2020 கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 80,000 ஸ்டூடெண்ட்ஸும் பேலன்ஸ் இன்னும் ஒரு 1,00,000 அப்ளை நீட் அப்ளை பண்ணாத ஒரு 1,00,000 நீட் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸும் இப்போவே என்ன பண்ணாலும் நீட் 2021 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்க என்ன பண்ணாலும் இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்பைரோல கூட கம்மிங் லாஸ்ட் நெக்ஸ்ட் டே நேற்றுலேருந்து ஒரு பேட்ச் நீட் ரிப்பீட்டர் 2021க்கான ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஆரம்பிச்சு லாக்டவுன் முடிஞ்சு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஆச்சுலாம். ஸோ அந்த மாதிரி பேட்ச் ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து மறுபடியும் வந்து செப்டம்பர் வரைக்கும் எக்ஸாம் தள்ளி போகாது. நெக்ஸ்ட் இயர் வந்து மே ஆர் ஜூனில் எக்ஸாம் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் ஆகஸ்ட்ல இருக்கோம்னா ஆல்மோஸ்ட் வந்து மே மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 6-7 மந்த்ஸ் தான் இருக்கு, உங்களுக்கு 1 இயர் கிடைக்க போறது இல்ல. அதனால இப்ப இன்னைக்கு வந்து மறுபடியும் செப்டம்பர் 20 எக்ஸாம் ஜஸ்ட் ஒரு மியர் அட்டெம்ப்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணாம போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
வெயிட் பண்ணி ஒரு மூணு மாசம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 7 மந்த்ஸ் வந்து மறுபடியும் ஷார்ட் ஆஃப் 5 மந்த்ஸ் ஆயிடும். அப்போ உங்களுக்கு வந்து ஹார்டா நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து மறுபடியும் காம்படிஷன் அதிகமா இருக்கும், இன்னும் கட் ஆஃப் அதிகமா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் வந்து அப்ளிகன்ஸ் அதிகமா இருப்பாங்க. அதனால வந்து நீங்க எம்பிபிஎஸ் நீட்டு தான் போகணும், நான் சீரியஸா அடுத்த வருஷம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா இந்த கோர்ஸ்லயே நீங்க ஜாயின் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடிஷனலா டைம் கிடைக்கும் போது நீங்க சீரியஸா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு மாணவர்களுடைய டவுட்ஸையும் தொடர்ந்து அவங்க வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி பேசலாம், அதுக்குன்னு ஒரு காலர் லைனில் வந்துட்டாங்க சார், பேசிடுவோம். வணக்கம் வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க, உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். உங்க கேள்விகள் கேட்கலாம், கேளுங்க. நீட் சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கேட்கலாம். ஓகே, ஒரு லைன் கட் ஆயிடுச்சு சார். நம்ம வந்து ஃபேக்கல்டிஸ் பத்தி நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, ஆசிரியர்களை பத்தி சொல்லுங்க சார். ஃபேக்கல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் மீன் தட் அவங்களோட எல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செவரல் இயர்ஸ், ஒரு 10 to 12 இயர்ஸ் வந்து நிறையா வந்து டெப்த் லெவல் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் சொல்லுவோம், எஸ்எம்இன்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஸ்கூலிங் ஃபிசிக்ஸ்னா கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஒவ்வொன்றுலையும் அவங்க எல்லாருமே கிராஜுவேட்ஸ், எம்எஸ்சி எம்எட் டாக்டர்ஸ். எங்கிட்ட இருக்கிற நிறைய ஃபேக்கல்டிஸ் பிஹெச்டி முடிச்சு டாக்டர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து பேசிக் லெவலில் இருந்து ஒரு என்ட்ரன்ஸ் கோச்சிங் ஒரு கண்டென்ட் டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஜூனியர் லெவல் ஃபேக்கல்டிஸாக இருந்து ஒரு சீனியர் லெவல் ஃபேக்கல்டியாக ப்ரொமோட் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மினிமம் வந்து ஒரு மினிமம் 500 MBBS ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னுமே வந்து எங்கள் ஃபேக்கல்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தாலுமே கூட இன்னைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு இந்த வர நாளைக்கு வரும்போது நிறைய அவங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேக்கல்டிஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து 1.5 hours எடுக்கிறாங்க. பஸ் இதுக்கு மட்டும் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிற வர ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற வர ரெண்டுக்கு ஒரே டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு மெத்தட் இல்லை, இதனால அவங்க அதுக்கு தான் ப்ராக்டிஸ் ஆகிட்டு வந்தாங்க. பட் ஆன்லைனில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லைவாக நம்ம ஃபேஸ் முன்னாடி இருக்கிறதுல அவங்க வந்து ஃபோனில் தான் பார்க்குறாங்க, பட் அவங்களோட லைஃப் டு லைஃப் அவங்க ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்ததுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ வந்து டெப்த்து விஷன் அவங்களுக்கு வேணும். அது எல்லாமே அவங்க ரொம்ப மெனக்கடல் பண்ணி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸுமே அதாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் மேலே ஒரு கோல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு மெயினாக காரணம் ஃபேக்கல்ட்டிஸ் தான். எங்களோட ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே சொல்ல போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்வால்வ்டாக இன்ட்ராக்ட் மோர் தென் ஏ ஜாப் தே ஆர் டூயிங் அஸ் யூ லைக் நோ ஒரு சர்வீஸாக ஒரு ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலுமே எங்களோட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் எங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் மிக முக்கியமான ஒரு காரணம். நிச்சயமா சார், உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மாணவர்களுடைய லட்சியத்தை தன்னுடைய பேஷனாக நடித்து செயல்படக்கூடிய உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த லைவ்லையும் வந்து நம்ம சந்திக்கலாம். நிறைய மாணவர்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும், வெற்றி மாணவர்களை நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யணும் சார். நன்றி சார். நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும், மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.